தென்மொழி இயக்கம், உலகத் தமிழ்க் கழகம், தமிழ் இயக்கம் ஆகிய தூய தமிழ் இயக்கங்கள் கூட்டாக செயல்பட்டு நடத்துகின்ற இந்த தனித்தமிழ் இயக்க நூறாண்டு தொடக்க மாநாட்டு நிகழ்விற்கு நிறைவரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா பேராசிரியர் திருமாறன் அவர்களே, இங்கே நிறைவுரையாற்ற வருகை புரிந்திருக்கும் தமிழர் தேசிய முன்னணி தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, இங்கே உரையாற்ற சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் நம்முடைய போர்த்துகல் புதிய தமிழறிஞர் ஐயா பிரபு அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கும் தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அன்பு புதிய தோழர் தொழிலன் அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய மறைமலை அடிகளாரின் பெயரன் மறைமலை அடிகள் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் அன்பு உடன்பிறப்பு மறைத்தி தாய்மானவன் அவர்களே, இங்கே நந்தி நபர இருக்கின்ற உலகத் தமிழ்க் கழக பொருளாளர் ஐயா வைனா ஆடவரசு அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தோழர்களே, சகோதரர்களே, தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நூறாண்டு நிறைவை ஒட்டி தஞ்சையில் அண்மையில் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் முயற்சியில் உலக தமிழர் பேரமைப்பின் சார்பில் ஒரு சிறந்த மாநாடு நடைபெற்றது. இங்கு நம்முடைய தமிழ் மொழி போராட்டங்களில் தமிழ் இன போராட்டங்களில் படம் பதித்த தென்மொழி இயக்கம், உலக தமிழ்க் கழகம், தமிழ் இயக்கம் மூன்றும் நடத்துவது பெருமைக்குரியது. இந்த மாநாட்டை நான் மாணவனாக இருக்கும்பொழுது திருக்காட்டுப்பள்ளி அரசு நூலகத்திற்கு தென்மொழி வரும், அதை படித்துத்தான் தனித்தமிழ் குறித்தும் மற்ற செய்திகள் குறித்தும் விவரங்களை அறியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய அதில் தீவிர செயல்பாடும் சிந்தனை கொண்ட ஒரு மாணவன், திமுகவில் இருந்து கொண்டே தென்மொழி படித்ததன் மூலம் தனித்தமிழ் இயக்கம், அதாவது உலகத் தமிழ்க் கழகம் என்ற தொடர்புகளை நான் வளர்த்துக் கொண்டேன். தென்மொழி மாணவன் என்று நான் என்னை சொல்லிக்கொள்ளலாம், அந்த அளவு ஒரு 64 இருக்கலாம். தொடர்ந்து குறிப்பிட்ட காலம் வரை படித்து வந்தேன். அதன் வழியாகத்தான் செய்திகளை தெரிந்து கொள்வது, பேசுவது என்ற நிலை இருந்தது. தென்மொழி வழியாகத்தான் பாவாணரை அறிந்து கொண்டேன். தென்மொழி வழியாகத்தான் ஐயா மாலே தங்கப்பா அவர்களை அறிந்து கொண்டேன். ஐயா அருள் ஐயா அவர்கள் பல தமிழ் அறிஞர்களை தென்மொழி வழியாக அறிந்து கொண்டோம். மறைமலை அடிகள் தொடங்கிய அந்த தனித்தமிழ் இயக்கம் அன்றைக்கு அவர்களால் இயன்ற அளவு ஒரு குறிப்பிட்ட பரப்புக்கு அது போனது. தென்மொழி இயக்கம் வந்தபொழுது வளர்ச்சி அதனுடைய வளர்ச்சி தானே, மறைமலை அடிகள் தொடங்கியதன் வளர்ச்சி தானே, பரவலாக உலகத் தமிழ் கழகமாக அதன் கிளைகளாக வளர்ச்சி பெற்று அது ஓர் இயக்கமாக தலையிடக்கூடிய தமிழுக்காக தமிழினத்துக்காக தலையிடக்கூடிய ஒரு இயக்கமாக வளர்ந்தது. அந்த தென்மொழி படிக்கும் பொழுது தனித்தமிழ் என்பது மட்டுமல்ல தனித்தமிழ்நாடு என்ற கருத்தையும் அதுதான் ஊட்டியது, தமிழ் இனம் என்ற கருத்தையும் அதுதான் ஊட்டியது. எனவே மொழி மட்டும் தனியே இல்லை, மறைமலடிகளாரோ மற்றவர்களோ தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது என அடிப்படையில் தான். சமஸ்கிருதத்தை விளக்குங்கள் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, பார்ப்பன புரோகிதத்தை விளக்குங்கள் என்றும் சொன்னார்கள்.
ஆரியத்தை விளக்குங்கள் என்றும் சொன்னார். அதே போல் தங்களுடைய இனம் தமிழ் இனம் என்பதையும் சொன்னார். அன்றைக்கு ஆந்திர பிரதேசம் மற்ற பகுதிகளில் இருந்த சென்னை மாகாணத்தில் மொழி வழியாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று சொன்னவர்களும் இவர்கள் தான். முதலில் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தில் ரெண்டு பொருள் இருக்கிறது. தமிழ்நாடு தனி மொழி வழி மாநிலமாக பிரித்தானிய ஆட்சியிலேயே உருவாக வேண்டும் என்று முன்மொழிந்தவர்களும் தமிழ் அறிஞர்கள் தான். இந்தியதற்கு மாநாடுகளில் 38 முன்பாகவே தீர்மானம் போட்டவர்களும் தமிழறிஞர்கள் தான். மறைமலடிகளார், நாவல் பாரதியார், முத்தமிழ் காவலர் போன்ற பலர் இதற்கு முன்மொழிந்து எடுத்தார்கள். எனவே தமிழ் தமிழ் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தனி தமிழ் இனம் தமிழ் நாடு என்ற பார்வையோடு தான் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். ஒரு இனத்திற்காகத்தான் மொழி, இனத்தை செய்தது மொழிதான், அதன் மனத்தை செய்தது மொழிதான் என்றார் பாவேந்தர். அந்த இனம் பற்றிய உரிமைகள், இனம் பற்றிய சிக்கல்கள், அதை பேசாமல் மொழி பற்றி மட்டுமே பேசினால் வெல்ல முடியாது, வேறொன்றும் இல்லை. எங்கே வெற்றி பெற முடியும்? ஒரு மொழிக்கு ஒரு தாயகம், அந்த தாயகத்திற்கு ஆட்சி உரிமையும் இருந்தால் வெல்லலாம். தமிழ் மொழி தமிழ்நாட்டில், தமிழ்நாடு தமிழ் மொழியின் தாயகம். இந்த தமிழ்நாட்டுக்கு இறையாண்மை இல்லை, அரசுரிமை இல்லை. இந்தியை இங்கே திணிக்கலாம், சமர்க்கத்தை திணிக்கலாம். ஏனென்றால் படவர்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். எனவே அவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே மொழியவா திணிக்கிறார்கள்? இந்தியா ஒரு தேசம், அதன் பெயர் பாரதம். பாரத மாதாக்கி ஜெய சொல்லாதவன் நாட்டை விட்டு வெளியேறு என்கிறார். வெறுமனே சமஸ்கிருதத்தை திணிக்கிறார். பாரத் மாதாக்கி ஜெய சொல்லாதவன் நாட்டை விட்டு வெளியேறு என்கிறார். இந்திரா பாரசாரி கூட எழுதினார், பாரத் மாதா என்றால் வெண்டானே, அந்த பாரத் மாதா என்பது பெண் என்கிறீர்களே, பரதன் என்பவன் ஆண் அல்லவா என்று கேட்டார். புராணப்படி பரதனை வைத்துத்தான் நீங்கள் பாரதம் என்று சொன்னால், பாரதத்தை பாரத் பிதா என்று அல்லவா சொல்ல வேண்டும், பாரத் மாதா என்கிறீர்களே. அவர்கள் குழப்புவதற்காக எதையும் சொல்லுவார்கள். பாரத இந்தியா என்றால் கூட அது மாற்று குறைவு. பாரத் மாதா பாரதம், இந்தியன் என்று சொன்னவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், பாரதியன். இந்தியாவில் வாழ்கின்ற அனைவரும் பாரதியர்கள். அப்படி சொன்னால் அதனுடைய பொருள் அது ஆரியத்தை குறிக்கும், ஆரியனை குறிக்கும். பாரதம் என்றால் ஆரிய வர்க்கத்தை குறிக்கும், அவர்களுக்கு அது தெரியும். இந்துத்துவா என்பது வெறும் மதவெறி அல்ல. இந்துத்துவா என்பதில் ஆரிய இனவெறி இருக்கிறது. இந்துத்துவா என்பதில் பார்ப்பன வர்ணாசிரம தர்மம் இருக்கிறது. இந்துத்துவா என்பதில் வேத மத வெறி இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் ஒரு சொல், ஒரு அரசியல் சொல் இந்துத்துவா என்பது. இந்துத்துவாவை எதிர்க்கிறேன் என்றால் ஏதோ இந்து மத தீவிரவாதத்தை எதிர்க்கிறேன் என்றால் போதாது. ஆரியத்தை பார்ப்பனியத்தை சமர்க்கிருத வேதங்களை ஆதிக்கத்தை எதிர்த்தால்தான் நாம் நம்முடைய மொழியை இனத்தை தாயகத்தை பாதுகாக்க முடியும் அல்லது அடையாளம் காட்ட முடியும். அந்த உணர்வை நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியை, தமிழறிஞர்கள் காட்டிய வழியை, இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற 38 மாநாட்டில் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற ஏன் தீர்மானம் போட வேண்டும்? இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் மறைமலையடிகளார், வழிமொழிந்தவர்கள் பெரியாரும் நாவலர் பாரதியாரும். இது நாவலர் இரா நெடுஞ்செழியன் எழுதிய திமுக என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழறிஞர்களுக்கு இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க பாத்திரம் இருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் இப்படி சிந்தித்தார்கள் என்பதற்காக நான் இதை குறிப்பிட்டு காட்டுகிறேன். மொழி வழி மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட வேண்டும் என்ற
போராட்டம் 45-46 அதிகமாக வந்தது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு எல்லா இடங்களிலும் வந்தது. சாமி சிதம்பரனார் புதிய தமிழகம் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அந்த தலைப்புரை புத்தகம் வந்திருக்கிறது. வெறும் நிர்வாக மாநிலமாக தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடாது. தமிழ் தேசிய இனத்தின் தாயகமாக, தாய் நாடாக பிரிக்க வேண்டும். அந்த தமிழ் தேசிய இனத்திற்கு சுயநிர்ணய உரிமை உள்ள தாயகமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று எழுதினார். 1952 எழுதினார். தமிழறிஞர்கள் சிறப்பாகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய தென்மொழி, நம்முடைய உலகத்தமிழ் கழகம் ஒரு மொழி கொள்கையை தான் வலியுறுத்தியது, இருமொழி கொள்கை அல்ல. மும்மொழி கொள்கைக்கு மாற்றாக இருமொழி கொள்கையை நாம் ஏற்கவில்லை. உலகத்தமிழ்க் கழகத்திலே இல்லாத வாசுப்பா மாணிக்கம் போன்ற அறிஞர்கள் 1963 ஒரு மொழி கொள்கையை தான் வலியுறுத்தினார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் அறிஞர்கள் தான் மும்மொழியாக சிந்தித்திருக்கிறார்கள். தேசிய இனம் குறித்தும், மொழி குறித்தும், தேசிய தாயகம் குறித்தும், அதன் இறையாண்மை குறித்தும், விடுதலை குறித்தும் சிந்தித்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் தான். ஆனால் என்ன கோளாறு வந்தது என்றால், தமிழ் அறிஞர்கள் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்ட முடியவில்லை. அது இயலாதுதான். ஆனால் தமிழ் அறிஞர்கள் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் தமிழின சார்போடு என்று கருத்து கூறக்கூடிய ஒரு குழுவாக இயங்க முடியவில்லை. மக்கள் திரளை திரட்டிக்கொண்ட அரசியல்வாதிகளை கண்டு, மக்கள் செல்வாக்கை பெற்ற அரசியல்வாதிகளை கண்டு தயங்கக்கூடியவர்களாக, பின்தங்கக்கூடியவர்களாக தமிழறிஞர்கள் இடையிலே மாறினார்கள். அது தேவையில்லை. இங்கே நம்முடைய பேராசிரியர் தலைமை தாங்கும் பேராசிரியர் திருமாறன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பாவாணர் ஒரு ஆப்பிள் பழம் வாங்குவதற்கு வாங்கிய வாய்ப்பு இருந்தால் மனைவியினுடைய உயிரை பாதுகாக்க முடியும். உண்மை. ஏன் பாவாணருக்கு உதவி செய்ய முடியவில்லை தமிழினம்? இன்றைக்கும் அப்படி துன்பப்படக்கூடிய பாவாணர் போன்றவர்கள் இருக்கிறார்கள். மொழித்துறையில் இருக்கிறார்கள், தமிழ் தேசிய அரசியல் துறையில் இருக்கிறார்கள். என்ன காரணம் அன்றைக்கு பாவாணர்? பாவாணரை அடையாளம் கண்டுகொண்டவர்கள் கொஞ்சம் பேர். போலி தமிழ் அறிஞர்களை, போலி மேடை பேச்சாளர்களை, போலி இலக்கியவாதிகளை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு பூமாலை சூட்டினார்கள், பொன்னாடை போட்டினார்கள், எல்லாம் செய்தார்கள். சிக்கலே இதுதான். எது சரி என்று அடையாளம் கண்டு கொள்வதில் நம்முடைய மக்கள், நான் சாதாரண மக்களை சொல்லவில்லை, படித்தவர்களில் தமிழின உணர்வாளர்களிடம் அந்த விழிப்புணர்ச்சி குறைவாக இருக்கிறது, அல்லது குழப்பம் இருக்கிறது. ஒரு சிறு குழுவாக இருந்து கொண்டே தமிழறிஞர்கள் இது சரி இது தவறு என்று சொன்னால் அவர்களுடைய கருத்துக்கு சமூக மதிப்பு ஏற்படும் காலப்போக்கில் தமிழினம் இவர்கள் இதில் என்ன சொல்கிறார்கள் என்று எதிர்பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அவையை, ஒரு பெரும் குழுவை தமிழறிஞர்கள், தனித்தமிழ் அறிஞர்கள், தமிழினத்தின் மீது, தமிழ்நாட்டு தாயகத்தின் மீது அக்கறையுள்ள அறிஞர்கள் உருவாக்கி செயல்பட்டு தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் தமிழறிஞர்களுடைய மதிப்பும் உயர்ந்திருக்கும். அரசியல்வாதிகள் தப்பு செய்வதற்கும் கொஞ்சம் அச்சப்படுவார்கள். கர்நாடகத்திலே ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டுமானால் அங்குள்ள இலக்கியவாதி பெரிய பெரிய என்எஸ்சி இறந்து போயிட்டார், அவர்கெல்லாம் போய் வாழ்த்து வாங்குகிறார்கள். மொழி அறிஞர்கள், கட்சி கடந்த சான்றோர்கள் இருக்கிறது அங்கே. அப்படியெல்லாம் இங்கே மொழி அறிஞர்களா அல்லது வரலாற்று அறிஞர்களா, எல்லோருமே அரசியல்வாதிகளுக்கு முதுகு சொரிந்து விட வேண்டியவர்கள் என்பதுதான் இங்கே உள்ள நிலை. அப்படி சொரியாதவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள், கவனிக்கப்படாமல் இருப்பார்கள். இன்று நாம் பேசுகிறோம், இன்றும் அந்த நிலை நீடிக்கிறது. பாவாணர் சரி, பெருஞ்சித்திரார் எவ்வளவு துன்பப்பட்டார், இதழ் நடத்தி குடும்பத்தை அப்படியே வழி நடத்தி ஒரு இயக்கத்தை பல்வேறு கிளைகளை உருவாக்கி நடத்தி பெரும் பரப்புக்கு கொண்டு வந்தவர் அல்லவா தனித்தமிழ் இயக்கத்தில் பெருஞ்சித்திரனார். நம்முடைய தமிழ் இனத்தில் இன்னும் அதுதான், சரியானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை போற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்ச்சி இல்லை. கூட்டத்தோடு கூட்டமாக
முழக்கம் விடுவதில், பலரோடு சேர்ந்திருப்பதில் ஒரு கழிப்பு இருக்கிறது. இருக்கட்டுமே, சில பேரோடு இருப்போமே, சரியானதோடு இருப்போமே, கொஞ்சம் பேர் இருக்கட்டுமே, இது சரியா தவறா என்று பார்ப்போமே என்ற ஒரு எண்ண போக்கு இல்லை. பெருங்கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற மயக்கம் சாமானியர்களுக்கு வரலாம், பேரறிஞர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு, விழித்து கொண்ட தமிழ் உணர்வாளர்களுக்கு அது கூடாது. அந்த துயரம்தான் நடக்கிறது. இனிமேலாவது மாற்ற வேண்டும். பொதுவாக இருங்கள். தமிழ் அறிஞர்கள் பொதுவாக இருந்து கருத்து சொல்ல வேண்டும். தமிழ் அறிஞர்கள் கருத்து சொன்னால் அச்சப்படக்கூடிய அல்லது மதிக்கக்கூடிய ஒரு நிலை அரசியலில் இருக்க வேண்டும். விடுதலை அடைவது அது நாங்கள் தான் ஒழிவு முறை இல்லாமல் தமிழ்நாடு விடுதலையை முன்வைக்கிறோம். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். தமிழறிஞர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எடுத்தார்கள். ஐயா பொற்கோ தலைமையில் நாங்கள் போராடினோம், பட்டினி போராட்டம் நடத்தினோம், தஞ்சையிலே கூட்டம் நடத்தினோம், எல்லாம் நடத்தினோம். பொற்கோ ஐயா அவர்கள் ஒரு மடல் எழுதினார்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு. உங்களை சந்தித்து நேரில் இது பற்றி இன்னும் மற்றும் தமிழ் மொழி பற்றி பேச வேண்டும் என்று ஒரு விடையும் வரவில்லையே, சந்திக்கவே முடியவில்லையே. இந்த நிலைமை கர்நாடகத்திலே, ஆந்திராவிலே, கேரளாவிலே ஒரு மொழிகள் அறிஞருக்கு இருக்குமா? நீ எண்ணி பாருங்கள். நான் இந்த கட்சி அந்த கட்சி அம்மா அம்மா என்பதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாம் வேட்டியும் கூடவையும் ஒன்றுதான், அது வேறு. ஆனால் இந்த நிலைமை நான் இந்த கூட்டத்தில் மட்டும் சொல்லவில்லை, பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் ஐயா அவர்களோடு நாங்கள் சேர்ந்து செயல்பட்டிருக்கிறோம். ஒரு மொழி அறிஞர் அவர் வந்து ஒரு சென்னை புகழ்மிக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர்கள், பன்னாட்டு அரங்கிலே அறிமுகமானவர், ஒரு முதலமைச்சரை சந்தித்து கருத்து கூற அனுமதி கேட்கிறார். ஏன் கிடைக்கவில்லை? நாம் கணிசமான மக்கள் கவனத்தை திருப்பி நாம் செயலாற்றக்கூடிய அவர்களுக்கு பாதகம் வரும் நாளைக்கு இவர்கள் எல்லாம் மதிக்கவில்லை என்றால் என்ற நிலையை உருவாக்காத நிலை இருக்கிறது, உருவாக்க முடியவில்லை. நாமே உதிரிகளாக இருக்கிறோம். இயக்கங்களுக்கிடையே இருக்கிற வேறுபாடுகள், லட்சியத்தின் அடிப்படையில் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன. வெறும் நபர்கள் வேறுபாடு, மனக்கசப்பு மட்டுமல்ல, எது இலக்கு என்பதிலேயே, இலக்கின் உட்கூறுகள் என்ன என்பதிலேயே வேறுபாடுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சரி செய்யாமல் ஒன்றாகுங்கள் ஒன்றாகுங்கள் என்றால் அது வந்து ஒரு நல்ல ஆசையாக சொல்வது. நல்ல ஆசைகள் வரலாற்றை உருவாக்கி விடுவதில்லை. நல்ல ஆசைகள் தான் அதில் ஒரு கெடுதல் இல்லை. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். தமிழறிஞர்கள் தமிழ்நாட்டு அரசியல் போக்கில் இனம் மொழி சார்ந்த கருத்துக்களை சொன்னால் கேட்க வேண்டும் என்ற அளவுக்கு, ஒரு மதிப்பு சமூகத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட வேண்டும். நாமெல்லாம் அதற்கு பக்கத்துணையாக நிற்க வேண்டும். நம்மை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் பக்கத்துணையாக நின்ற இந்த அறிஞர்களுக்கு அவர்கள் செயல்பாட்டுக்கு துணையாக இருக்க வேண்டும். பொது நிலையிலே அவர்கள் இனம் மொழி நாடு என்ற அளவிலே கருத்துக்கள் சொல்ல வேண்டும். அப்படி எல்லாரும் வந்துவிட மாட்டார்கள், வர வேண்டியதில்லை. ஒரு சிறு எண்ணிக்கையிலே நீங்கள் தொடங்குங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள், அது மதிப்பு பெறும், பலர் கவனத்தை ஈர்க்கும். இன்றைக்கு இணையதளம், முகநூல் என்று பல்வேறு தொடர்பு கருவிகள் வளர்ந்துவிட்ட நிலையில் எல்லாம் நல்லா சிறப்பாக செய்ய முடியும். அறிஞர்கள் முன்வைத்து செய்தால் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மொழி 16 இருந்ததை விட இன்றைக்கு நம்முடைய மொழி தூய்மை அடைந்து தான் இருக்கிறது. 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்த வசன நடையை விட இன்றைக்கு வளர்ந்துதான் இருக்கிறது. சீரழிவுகள் இருக்கின்றன, ஆங்கில கலப்புகள் இருக்கின்றன. ஒரு அறிஞர் பெருமகனோடு நேற்று பேசினேன், வெளிநாட்டிலே வாழ்பவர். இது பற்றி பேசும்போது நான் சொன்னேன், இதுதான் சொன்னேன், நாம் தந்திரநாயகம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் 19வது நூற்றாண்டு மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய காலத்தில், 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில், 19வது நூற்றாண்டில் இருந்த உரைநடையை பாருங்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த வார இதழ்களை பாருங்கள், குறிப்பாக ஆனந்த விகடனையே பாருங்கள். அந்த நடையை விட இன்று வளர்ந்ததாக இருக்கிறது.
ஆனந்த வீடு நமக்கு முன்மாதிரி நடை அல்ல, ஆனால் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்த உரை நடையை விட ஆனந்த வீடன் நல்ல தமிழில் தான் வருகிறது. தலைப்புகள் இருக்கின்றன, அவற்றை நீக்க வேண்டும் என்கிறோம். சோர்வடைய வேண்டியதில்லை. 1916 தொடங்கிய இயக்கம் ஒன்றுமே பலனளிக்காமல் இல்லை, பலனளித்து தான் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. எல்லா மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது சரியாக தமிழ்நாட்டோடு தாயகத்தோடு இணைக்கப்பட்டால், தாயக இறையாண்மையோடு இணைக்கப்பட்டால் அது முழு வளர்ச்சியடைய வாய்ப்பளிக்கும். எனவே தனித்தமிழ் இயக்கம் என்பது இங்கே பேராசிரியர் திருமாறன் குறிப்பிடும்போது சொன்னார், தனித்தமிழ் மட்டுமல்ல இன விடுதலை, தாய்மண் மீட்புரு மீட்பு என்றெல்லாம் சொன்னார்கள். தமிழ்நாட்டு விடுதலையோடு தொடர்புடையதுதான் தனித்தமிழ் இயக்கம். அது இல்லாமல் அதை மறுதளித்துவிட்டு ஒரு ஆரிய பார்ப்பன மேலாதிக்கத்தின் கீழ், இந்திய ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமையாக தமிழ்நாட்டை தமிழினத்தை வைத்துக் கொண்டு நான் தமிழை வளர்த்து விடுவேன் என்றால் முழுமையாக வளர்க்க முடியாது, சில முன்னேற்றங்களை அடையலாம். வெற்றியா தோல்வியா என்று திருமாவர் சொன்னார்கள், வெற்றி தோல்வி என்பதை விட முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். தனித்தமிழ் வெற்றி என்று முழுசாக சொல்ல முடியவில்லை என்றாலும் தோல்வி என்று சொல்ல முடியாது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். எனவே ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு கூட தமிழ்நாட்டு உணர்வு, தமிழன் தமிழச்சி என்ற உணர்வு வர வேண்டும். மொழி தூய்மை என்பது தன்மானத்தோடு தொடர்புடையது, வெறும் மொழி தூய்மை அல்ல தோழர்களே நண்பர்களே, ஒரு தனி மனிதனுடைய தன்மானத்தோடு தொடர்புடையது. அவனுடைய மொழி, இன்னொரு மொழி கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், இன்னொரு மொழிக்கு மொழியின் ஆதிக்கத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் ஒரு தன்மான உணர்வு, தன்மான உளவியல் சார்ந்தது. தனித்தமிழாலே இயங்க முடியுமா என்று நண்பர்கள் சிலர் கேட்பார்கள், அறிஞர்கள். நாங்கள் 100 விழுக்காடு தனித்தமிழில் இருக்க வேண்டும் என்று இலக்கு வைத்தால்தான் 90 விழுக்காடாவது தமிழ் பாதுகாக்கப்படும். 100 விழுக்காடு என்று மறைமலை அடிகள் பாவாதையர் அவர்கள் வைக்கட்டும், இருக்கின்ற தமிழ் இயக்க அறிஞர் பெருமக்கள் வைக்கட்டும், அப்பொழுதுதான் 90 விழுக்காடாவது 80 விழுக்காடாவது தமிழை பாதுகாக்க முடியும். எனவே இந்த வாதம் 100க்கு 100 பிற சொல்லி இல்லாமல் பேச முடியுமா? அது அல்ல சிக்கல். தமிழே அழியக்கூடிய நிலையில் இருக்கிறதே, அம்மா மம்மி ஆகிவிட்டாளே, அப்பா டேடி ஆகிவிட்டானே, அன்னை இருந்த பாலொழுகும், குழந்தை வாய் தேனொழுக, அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்றல்லவா புரட்சி பாவலன் பாடினான். இன்றைக்கு அதில் பெருமை இல்லை, அதில் பாசம் இல்லை. மம்மி டேடி என்பதில் தான் பாசம் என்று, ஏனென்றால் ஒரு அண்டி பிழைக்கும் உணர்வு, தான் பிழைத்துக் கொள்ளக்கூடிய உதிரி மனப்பான்மை, அண்டி பிழைக்கக்கூடிய உளவியல் வந்துவிட்டது. அடிமை, நீண்ட கால அடிமை நிலை. பிற்கால சோழர்கள் பாண்டியர்களுக்கு பிறகு சுல்தான்களுக்கு அடிமையாக இருந்தோம், நாயக்க மன்னர்களுக்கு அடிமையாக இருந்தோம், வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம், இன்று டெல்லிக்காரனுக்கு அடிமையாக இருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு மேல் அடிமையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் வரத்தான், இந்த சீரழி வரத்தான் செய்யும். இன்னும் முழு அடிமைகளாக மாற்றிவிடாமல் நம்மை பாதுகாத்திருப்பது நம்முடைய தமிழ் மட்டுமே. தமிழ்தான் பாதுகாத்திருக்கிறது. இன்றைக்கும் டெல்லிக்காரன் தமிழர்களை கண்டு அஞ்சுகிறான் என்றால் நம்மை கண்டு அஞ்சவில்லை, நம் மொழியை கண்டு, நம் முன்னோர்களை கண்டு அஞ்சுகிறான். இவன் என்றைக்காவது விழித்துக் கொள்வான், இதிலிருந்து வீரர்கள் உருவாவார்கள், ஆரியத்துக்கு ஆரியத்தை முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு மொழியும் இனமும் தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தான். எனவே இவர்கள் என்றைக்காவது விழிப்படைவார்கள், பிரபாகரன்கள் இந்த இனத்தில் தான் பிறப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். எவ்வளவு கண்காணிகள் இருந்தாலும், காட்டி கொடுத்து பிழைப்போர் இருந்தாலும், இதிலேயும் பிரபாகரன்கள் கிட்டுகள் உருவாவார்கள், பெருஞ்ச திறனார்கள் உருவாவார்கள். இந்த மொழியினுடைய வலிமை அது, இந்த மொழியினுடைய வலிமை அது என்பதை கண்டுதான் அயலான் பயப்படுகிறான், அஞ்சுகிறான். எனவே அந்த மொழி தன்னுடைய தாய் நாட்டை அதிகாரம் உள்ள இறையாண்மை உள்ள அரசை பெறும்பொழுதுதான் அது முழுமையாக வளர்ச்சி பெறும், அதை பாதுகாக்க முடியும். அந்த கொள்கையோடு வாருங்கள், மனத்தளவிலாவது வாருங்கள். அது இல்லாமல் நம்முடைய மொழிக்கு ஒரு அரசு இல்லாமல் எப்படி ஒரு மொழியை பாதுகாக்க முடியும்? எல்லாம் இந்தியில கொண்டு வர்றான், அது மோடி பாருங்கள், எல்லா திட்டமும் இந்தியில தான். அதை தமிழில் நீங்கள் மொழி மாற்றம் செய்தால் அந்த மானியம் கிடையாது என்கிறான். அனைவருக்கும் கல்வின்னு முதல்ல வந்தது,
அனைவருக்கும் கல்வி, அது சொல்லக்கூடாது. சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ் திட்டம் என்று வேணா சொல்லிக்க, சர்வ சிக்ஷா அபியான் என்று சொன்னால்தான் மானியம் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு மோடி பல திட்டம் கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் ஹிந்தியில தான், தமிழ்ல போடக்கூடாது. தமிழ்ல போட்டா மானியம் கிடையாது, பேசக்கூடாது. மோடியின் தாய்மொழி குஜராத்தி, ஏன் வெளிநாட்டிலே போய் ஹிந்தியிலேயே பேசுகிறார்? நான் பாரதியன், என் மொழி ஹிந்தி, என்னுடைய புனித மொழி சமஸ்கிருதம், அதிலிருந்து பிறந்தது ஹிந்தி என்று காட்ட விரும்புகிறார். ஆரியத்தோடவர்கள் எல்லாம் சமரசமானவர்கள், ஆரியத்தோடு இணக்கம் காண்பவர்கள், நம்மை போல் ஆரியத்தை எதிர்ப்பவர்கள் இல்லை அவர்கள். எனவே மனம் வந்து அதை செய்கிறார். காந்தி ஏன் இந்திய பரப்பினார்? குஜராத்தி தான் அவருக்கு. ஆனால் ஆரியத்துக்கு அவர்களுக்கும் பெரிய முரண்பாடு கிடையாது. சமஸ்கிருதம் இல்லாமல் குஜராத்தி கிடையாது, வங்காளி கிடையாது, மராத்தி கிடையாது, தமிழ் மட்டும்தான் உண்டு. தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ சமஸ்கிருதம் இல்லாமல் இல்லை. இந்த துணைக்கண்டத்தில் தமிழ் மட்டும்தான். இது அவர்களுக்கும் தெரியும். அதற்காக இப்பொழுது பல வேலைகளை செய்கிறார்கள். அயல் இனத்தாரை திரும்ப திரும்ப என்று திருப்பி விடுகிறார்கள். மடை திறந்த வெள்ளம் போல் வருகிறார்கள் வடக்கே இருந்து. நடுவன் தொடர்வண்டி நிலையத்தில் போய் பாருங்கள், பல்லாயிரக்கணக்கானவர் அன்றாடம் வந்து இறங்குகிறார்கள். இந்த வெளியார் திரும்ப திரும்ப என்று வந்து குதிகிறார்களே, 10 ஆண்டு 15 ஆண்டு தொடர்ந்தால் இது தமிழர் தாயகமாக இருக்குமா? கலப்பின தாயகமாக மாறும். தமிழ்நாடு என்ற பெயரை மாற்று என்று அவன் முழக்கம் வைப்பான். மறந்து விடாதீர்கள், 15 ஆண்டு கழித்து தமிழ்நாடு என்ற பெயரை மாற்று, உங்களுக்கு மட்டுமா இது தாயகம் என்று கேட்பான். இங்கே இருக்கிறார்கள். ஆனந்தமுடன் தடம் என்று இலக்கிய நடத்துகிறது. ஜெயமோகனுடைய நேர்காணல் வந்திருக்கிறது. நஞ்சு கக்குகிறார் அதிலே, தமிழ் இன உணர்வு, தமிழ் தேசியம் குறித்து அவராக கக்குகிறார். ஏதோ இங்கு பிறமொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் கொலை செய்ய சொன்னது போல, வெளியேற சொன்னது போல இல்லையே. 200-300 ஆண்டுகளாக வரலாற்று அடிப்படையிலே வந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், கன்னடம் பேசக்கூடிய மக்கள், இந்த மண்ணின் மக்கள் தான் நாங்கள். நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கம், 1956 நவம்பர் 1 தமிழர் தாயகமாக தமிழ்நாடு வரையறுக்கப்பட்ட நாள். அந்த 56 நவம்பர் 1 பிறகு வந்த அனைவரும் வெளியார் என்ற வரையறுப்பு வேண்டும். நாம் யார் யாரை அனுமதிக்கலாமோ அனுமதிக்கலாம், கூடாதவரை வெளியேற்ற வேண்டும் என்றும். இன்றைக்கு திம்மு திம்மு என்று வருகிறார்கள். திருச்சிக்கு பக்கத்திலே ராளிமலை ஒரு கிராமம், தொழிற்சாலைகள் இருக்கின்றன. போய் பாருங்கள் மாலையிலே இந்த ராளிமலையில். மாலையில் இந்திக்காரர்கள் எங்கு பார்த்தாலும் இந்திக்காரர்கள் தான். அவர்களுக்கு உடனடியாக குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கிடைக்கிறது. கர்நாடகத்திலே தமிழன் பிழைக்க போன தமிழன் வாங்க முடியுமா ரேஷன் கார்டு? உடனடியாக இந்திக்காரனுக்கு, வடகிழக்கு இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குடும்ப அட்டை கொடுக்கப்படுகிறது. வாக்காளர்களாக இருக்கிற அந்த மண்ணின் மக்களாக, குடியுரிமை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். 10-15 ஆண்டுகள் அங்கே குடியிருந்து குழந்தை குட்டி பெற்றால் நாளைக்கு அவன் தான் ஊராட்சி தலைவராக வருவான். இங்கே திமுக அதிமுக நினைக்கிறார்கள் நமக்கு தான் வாக்கு என்று. ஏன் உங்களால் புதுச்சேரியில் வெற்றி பெற முடியவில்லை? விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வட்டம் தான் புதுச்சேரி தாலுகா போல. அங்கே ஏன் காங்கிரஸ் மட்டும்தான் வெற்றி பெறுகிறது, முதலமைச்சர் வர முடிகிறது? திமுகவை அதிமுகவை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? இவர்கள் எவ்வளவு டெல்லிக்கு காவடி தூக்கினாலும் அவன் நினைக்கிறான் இது தமிழன் கட்சி, இதுக்கு ஓட்டு போடக்கூடாது, காங்கிரசுக்கு தான் போடணும், இல்லையே பாஜகவுக்கு போட வேண்டும் என்று நினைக்கிறான் புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதிமுக அல்லது திமுக, புதுச்சேரியிலே காங்கிரஸ் தான் வெற்றி பெறுகிறது. காங்கிரஸோட ஒரு இளம் பங்காளியாக இவர்கள் கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? இந்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே புதுச்சேரி இருக்கிறது. பிற மாநிலத்தவர் ஏராளமாக குவிந்து விட்டார்கள். அவர்கள் நீங்க எவ்வளவு கண்காணி வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு கட்சி என்றுதான் உங்களை கருதுவார்கள். ஒரு அனைத்து இந்திய கட்சியைத்தான், ஆரிய சார்புடைய கட்சியைத்தான் எந்த பிற மொழியாளனும் ஆதரிப்பான். அதுதான் புதுச்சேரி. 10-15 ஆண்டு கழித்து தமிழ்நாடு நிலை தொடர்ந்தால் இதே நிலைதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் ஏற்படும். கணிசமான வாக்காளர்கள் பிற மாநிலத்தில் வந்து விடுவார்கள். ஏதோ நம் தமிழ் இனம் பேசக்கூடியவர்கள், தமிழ் தனித்தமிழ்நாடு பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமுள்ள சிக்கல் அல்ல, நாற்காலி அரசியல்காரர்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கும். மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எனவே இந்த வெளியாரை வெளியேற்ற வேண்டும் என்பதில், தொழிலாளியா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், ரெண்டு பேரும் வெளியாடுறான். தொழிலாளி வெறும் வயிற்றோடு வருகிறான்,
தலையில் வெறுமையாக வரவில்லை, தன்னுடைய இன பெருமிதத்தையும் மொழி பெருமிதத்தையும் சுமந்து கொண்டு வருகிறார். இங்கே கொண்டு வந்து கலக்கிறார். இந்தி தான் இந்தியாவின் ராஷ்டிர பாஷா என்கிறார். கடையிலே போய் உனக்கு ஏன் இந்தி தெரியவில்லை, இந்தியாவினுடைய தேசிய மொழி உனக்கு தெரியாதா என்று ஆதிக்க மனப்போக்கோடு கடைகாரனை கேட்கிறான். இந்தியிலே பேசுபவன் நம்மவர்கள் கற்றுக்கொண்டு இந்தியிலே உனக்கு விடை கூறுகிறார்கள். எனவே வெளியார் வருத்தை தடுத்து நிறுத்தி புதிதாக வெள்ளம் போல் வந்து நுழைந்த வெளியாரை வெளியேற்றாமல் தமிழ் இனத்தின் தாயகமாக தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது. தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழர் என்று நூற்றுக்கு நூறு தனித்தமிழர் என்று நாம் சொல்லவில்லை. பத்து விழுக்காடு பிற இனத்தினர் இருக்கலாம், அதற்கு மேல் பிற இனத்தவர் ஒரு நாட்டில் நுழைந்து வாழ்ந்தால் அது மண்ணின் மக்களுடைய நாடாக நீடிக்காது என்பதையும் உணர வேண்டும். தமிழ் மொழியில் பிற மொழி கலந்தால் தமிழ் அழியும் என்பது போல், தமிழ் நாட்டில் பிற மொழியினர் அதிகமாக கலந்தால் தமிழர் தாயகம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அச்சத்தை உணர வேண்டும். தனித்தமிழ் இயக்கத்தோடு தனித்தமிழ்நாடு பாதுகாப்பும் தமிழ்நாட்டு இறையாண்மை மீட்பும் என்ற இலக்கையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். இதிலே நேரடியாக வரக்கூடியவர்கள் களத்துக்கு வரலாம், வர முடியாதவர்கள் இதற்கு எதிர்ப்பு இல்லாமல் பக்கத்துறையாக இருந்து ஆதரவளிக்கலாம் என்ற முறையிலே தான் தமிழ் உணர்வாளர்கள் இருக்க வேண்டுமே தவிர, இதற்கு மாறாக இருந்தால் அவர்கள் மறைமலையடிகள் வழிவந்தவர்களாக, பாவாணர் பாவரையர் பெருஞ்சித்தனார் வழிவந்தவர்களாக இருக்கவே முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.